சிவராத்திரிய பத்தி காஷ்மீர்ல ஒரு கதை இருக்கு அங்க வந்து ஹேராத் அப்படின்னு சொல்லி செலிபிரேட் பண்ணுவாங்க சிவராத்திரிய அது என்ன கதைன்னு பார்க்கலாமா ஒரு தடவை சிவன் வந்து பார்வதி எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லி தேடிண்டே வந்தாராம் அப்போ அவரோட ஞான திருஷ்டி வச்சு பார்த்தா பார்வதி வந்து ஒரு ஃபாரஸ்டில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தது வந்து அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சுதான் சரின்னு பார்வதியோட தவத்தை கலைச்சு கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணாராம் வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சு தலை எயிட்டீன் கை பதினெட்டு கையும் அஞ்சு தலையும் இருக்கிற ஸ்வச்சந்த் பைரவா அப்படிங்கிற ஒரு உருவத்தில் அவர் வந்து நின்னாராம் அந்த பைரவ ரூபத்தில் வந்து பார்வதி முன்னாடி வந்து நின்னாராம் இதை பார்த்த உடனே கூட இருந்த பார்வதி கூட இருந்த மற்ற யோகினிகள்லாம் மற்ற தவம் பண்ணிட்டு இருந்த மற்றவங்கள்லாம் எழுந்து பயந்து ஓடிட்டாங்களாம் ஆனால் பார்வதி பயப்படலையாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணி பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்து தான் அதை வந்து பார்த்தாலாம் பார்வதி பார்த்த உடனே அதுக்குள்ளேருந்து வடுக்க பைரவா அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுந்து வந்தாராம் ஃபுல்லாக கையில் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன குழந்த நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அதுக்குள்ளேருந்து எழுந்து வந்துதான் ஒரு சின்ன பையன் வந்து இந்த உருவத்தோட இந்த ஸ்வச்சந்த் பைரவனோட ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த சிவன் வந்து ஸ்கேரியாக வந்து நிற்கிறாருல அது சிவன்னு வந்து தெரியல ஃபஸ்ட்டு பார்வதிக்கு வேறு யாரோன்னு நினச்சி தவத்தை கலைக்கு வந்திருக்கான்னு நினச்சி சண்டை போடுறதுக்காக இந்த உ இந்த வடுக்க பைரவனை கிரியேட் பண்ணி சண்டைக்கு அனுப்பினாலாம் இந்த வடுக்க பைரவா ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி பார்த்து எதுவும் பண்ண முடியல வின் பண்ண முடியல அந்த அந்த வடுக்க பைரவாவால் சரின்னு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி இருந்து தான் அதை வந்து பார்வதி கண்ணால் பார்த்தாலாம் பார்த்த உடனே அதுக்குள்ளேருந்து ரமண பைரவன் அப்படின்னு இன்னொரு பையன் வந்தான் நான் வெளியில் சண்டை போடுறதுக்கு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சண்டை போட ஆரம்பித்த உடனே இந்த சிவன் பைரவ உருவத்தில் வந்திருக்காருல சிவன் ஸ்கேரி உருவத்தில் அந்த சிவன் வந்து என்ன பண்ணிட்டாராம் ஒரு பெரிய நெருப்பு லிங்கமாக மாறிட்டாராம் அந்த லிங்கத்துக்கு பேர் தான் ஜுவால லிங்கம் ஃபயர் ஜுவாலன்னா ஃபயர் அந்த ஃபயர் லிங்கமாக மாறிட்டாராம் அப்போது இந்த வடுக்க பைரவனும் ரமண பைரவனும் தேடி இந்த லிங்கத்தோட எண்ட் எங்கே இருக்குன்னு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பிரம்மா விஷ்ணு கதையில பார்த்த மாதிரி தான் வட்டுக்க பைரவன் வந்து நான் வந்து தலையை தேடி போகிறேன் அப்படின்னு மேலே தேடிண்டே போனாராம் ரமண பைரவன் வந்து கீழே தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தேடிண்டே போனாராம் ஆனால் இந்த நெருப்பு லிங்கத்தோட அடியும் முடியும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல தலை எங்கே இருக்கு கால் எங்கே இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல வட்டுக்கு பைரவனாலையும் கண்டுபிடிக்க முடியல ரமண பைரவனாலையும் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நேரம் கழித்து ஆகிட்டு அதே நேரத்தில் பயந்து போய் வந்து இது வந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி இதை வந்து எங்களால் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்வதி கிட்ட வந்து சொன்னாங்களாம் அப்போ பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சால் அது வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதியும் எழுந்து போய் அந்த ஜுவாலலிங்கத்தோடு சேர்ந்துட்டாலாம் அதை பார்த்து அசந்து போய் நின்னாங்களாம் வட்டுக பைரவனும் ரமண பைரவனும் அசந்து போய் நின்னாங்களாம் அப்போது பார்வதி அவங்க ரெண்டு பேரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ டிவோஷனோடு எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு வந்து என்னோடய எல்லா ப்ளஸ்ஸிங்கும் உண்டு சிவன்கிட்ட ப்ரே பண்ணுற எல்லாரும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டாங்களாம் பார்வதி இது நடந்த நாள் தான் வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு தண்ணி பாத்திரத்துக்குள்ளேருந்து இந்த வட்டுக்க பைரவனும் ரமண பைரவனும் வந்ததுனால இந்த ஃபெஸ்டிவலை வந்து காஷ்மீர்ல எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி அதுக்குள்ளே வால்நட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அதை தான் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்களாம் எல்லாருக்கும் இதுதான் காஷ்மீர்ல சொல்லப்படுற சிவராத்திரியோட கதை இதை வந்து சிவராத்திரிக்கு முதல் நாள் அவங்க கொண்டாடுவாங்க இதுக்கு ஹேராத் அப்படின்னு பேர் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டீஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசாக ஸ்டோரிஸ் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ